Morning to everyone. 10th standard, 5th chapter, coordinate geometry, exercise 5.2, 5th problem. Show that the given points are collinear. Minus 3, minus 4, 7, 2 and 12, 5. 3 points கொடுத்துருக்காங்க. அந்த 3 points கொலினியராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்லா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கொலினியர் மீன்ஸ் 3 பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம யாரை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம்னா ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போது இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் வந்து அதோடைய ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதாவது இப்போ ஏ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டை நான் எப்படி கன்சிடர் பண்ண போகிறேன், ஏ பி அண்ட் சி அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுவோம். இப்போது இந்த லைனுடைய ஸ்லோப்பு இந்த லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அது என்னவாக இருக்குன்னு அர்த்தம், கொலினியராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சொல்யூஷன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, லெட் ஏ மைனஸ் 3, மைனஸ் 4, பி 7, 2 அண்ட் சி எப்படி எடுத்துக்க போகிறேன், 12, 5. கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை இப்படி எடுத்துட்டு லெட் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, நமக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஸ்லோப் ஆஃப் அ லைன், ஒரு லைனுடைய ஸ்லோப்பு அதுவும் கோஆர்டினேட்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா, பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, இது ஃபார்முலாவை முதல்ல எழுதிடணும். இப்போது எந்த லைன் எடுத்துக்க போகிறோன்னா, ஸ்லோப் ஆஃப் எந்த லைன், ஏபி, ஏபிங்கிற லைன் எடுத்துப்போம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இவங்கள x1 y1 இதை x2 y2 கன்சிடர் பண்ணிட்டோன்னா, இது x1 இது y1 இது x2 இது y2 y2 மைனஸ் y1, அப்போ 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 அப்படிங்கும்போது ப்ளஸ் 4 மாறிடும், டிவைடட் பை 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3னா 7 + 3. இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 6/10. இவங்கள ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன வரும், 2 3 6, 2 5 10, ஸோ 3/5. அடுத்து யாரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் லைன் பிசி. இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படிங்கும்போது அகெயின் இது x1 y1 மாறிடும், இது x2 y2 மாறிடும். அப்போ y2 மைனஸ் y1னா 5 - 2 டிவைடட் பை x2 மைனஸ் x1னா 12 - 7, 5 - 2னா 3, 12 - 7னா 5. இப்போ ஏபிங்கிற லைன் அண்ட் பிசிங்கிற லைன் ரெண்டு லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம், தேர்ஃபோர் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். அந்த கொடுத்துருக்க பாயிண்ட் என்னவா இருக்கு, ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது இதே கொலினியாரிட்டிக்கு நம்ம வேறு மெத்தட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 வந்துட்டாலும் அதுவும் கொலினியாரிட்டி கண்டிஷன் தான். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செய்யலாம், எந்த மெத்தட்லையும் செய்யலாம், பட் ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தட். ஓகே, தேங்க்யூ.